குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, புலால் உண்ணலாமா புலால் மறுக்கணுமா, இதுதான் கேள்வியே. முதல்ல புலால்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பல வகையான இறைச்சி உண்பதற்கு பேர் தான் புலால், சரிங்களா? மீன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இறால் அது இதுன்னு ஏதோ ஒன்று. இந்த ஆடு மாடு பன்னி கோழி இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நீங்கள் நாங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ அறிவோடு செயல்படுது, எவ்வளோ அறிவோடு செயல்படுது. அப்போ அதை வெட்டும் போது குத்தும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா நீங்கள் நினச்சி பாருங்கள். நிச்சயமாக வலிக்கும். அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, அதுக்கு ஃபீலிங் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, அப்போ எப்படி வலி இல்லாமல் போகும்? அப்போ ஒரு உயிரை கொல்லும்போது அந்த கர்ம வினையை நீங்கள் சாப்பிடும்போது அதோடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை, அந்த செத்த பொணத்தை நீங்கள் உண்ணும்போது அதனுடைய கர்மா மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட 100 மூட்டை இருக்குது, பேங்க் பேலன்ஸில் 1000 மூட்டை இருக்குது, இப்போ ஒரு 100 மூட்டை இருக்குது, புதுசாக வேறு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால தான் முதல் காரணம் மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1, நல்லா கவனிங்க. மெயினாக என்ன, அதனுடைய கர்ம பதிவுகளும் நமக்கு சேரும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கூட நம்மளதே அழிக்க முடியாமல் இருக்குது. இதில் புதுசாக வேறையா இன்னொன்று என்னென்னா, ஒரு உயிர் போகும்போது அந்த உயிரோட வலியும் வேதனையும் பிரபஞ்சத்துக்கிட்ட போகும், அந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட போகும். அந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட போகும்போது அது சாபம் விடும். அப்போ அந்த சாபம் வந்து மனிதனை கெட்ட கர்மாவை தாக்கி அடுத்த ஜென்மத்தில் பாடப்படுத்தி எடுத்துரும். அவனை போட்டு சில பேர்லாம் அந்த ஜென்மத்திலையும் வச்சு செஞ்சிடும். முதல் காரணம் என்ன, அதனுடைய கர்ம வினை நம்மளை பாதிக்கும், அது பெரிய கர்மா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிர் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கு தகுந்தாறு போல தான் உங்களுடைய நடை உடை பாவனை எண்ணம் செயல் சிந்தனை இருக்கும். இதை நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த இறைச்சி அதிகமாக உண்டு வளரக்கூடிய மனிதனுக்கு இந்த சாஃப்ட் நேச்சருன்றதே இருக்காது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருப்பான். அப்போது ஒருத்த இறைநிலையை நோக்கி போகும்போது என்ன ஆகுன்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். எப்படி டீப்பான விஷயத்துக்குள்ளே போகும்? நுண்மான் நுழைப்புலம் அப்படின்றாங்க. நுண்மான் நுழைப்புலம்னா என்ன, அந்த 10ஆம் வாசல் அண்ணாக்கு மேற்பாதையில் இருக்குது குதம் குய்யம், அதை தாண்டி அக்கு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா, அந்த 10ஆம் வாசல்ன்ற ரொம்ப நுண்ணியது. அது அது ஒரு ஒரு மாட்டினுடைய ஒரு வாலில் இருக்கக்கூடிய ஒரு முடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த முடியை வந்து நீங்கள் வந்து ஒரு 100ஆக டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எவ்வளவு குட்டியாக இருக்குமோ அவ்வளவு குட்டியாக இருக்கும். நுண்மான் நுழைப்புலம் அப்படின்றாங்க. அதை ஓப்பன் பண்ணணும்னு வைங்க, உங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ்ஸு, அவேர்னஸ்ஸு, விழிப்புணர்வு நிலை டு த கோர் இருக்கணும். அந்த நிலைக்கெலாம் நீங்கள் போகணும்னா, அசைவம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்டத்தில் இறைவன் யாருன்றது புரிஞ்சிடும், ஜோதி தரிசனம் பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிடும். ஆனால் இறைச்சியே சாப்பிட்டு பழக்கப்பட்டு வந்தவங்களுக்கு அது ஓப்பன் ஆகவே ஆக ரஃப் அண்ட் டஃப் ஆகிடும், ரொம்ப இறுக்கமாகிடும், இறைவனை பார்க்கவே முடியாது, பேர்பட்ட தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், இது ரெண்டு காரணம் மெயினான காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ எல்லா வீடியோவும் 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் தான் பேசுவேன், நான் டீட்டெயில்டாக பேசிடலன்னா உங்களுக்கு இதோட வேல்யூவே தெரியாது. மூணாவது மெயினான காரணம் இப்போ நான் சொல்கிறேன். பேசிக்காக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியே நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு உங்கள் வீடு தீ பிடிச்சி எரியுதுன்னு வச்சுப்போம். எப்படி உங்கள் வீடு செம்மையாக தீ பிடிச்சி எரியுது, கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேக வேகமாக வெளில வந்துடுறீங்க, வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ரொம்ப ஆசையாக வளர்த்த ஒரு நாயும் ஒரு பூனையும் உள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேகம் அதை தான் உங்களுக்கு உயிர், அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல போய் அந்த நாயையும் பூனையும் காப்பாற்றுவீங்களா, இல்லை நேராக ஃப்ரிட்ஜுக்கு போய் ஆஹா நான் வந்து காய்கறி வெண்டைக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் இதை தான் நான் காப்பாற்றுவேன்னு போவீங்களா? ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கேட்குறாங்க, ஏங்க தாவரங்களுக்கு உயிர் இருக்குதானே, அதுக்கு மட்டும் உயிர் இல்லையா? எப்போ அதுக்கு உயிர் இருக்குப்பா, நான் இல்லைன்னு சொல்ல, அதை கொன்று தின்றாலும் கர்ம வினைகள்ன்றது உண்டு, ஆனால் அசைவம் சாப்பிட்ற அளவு கர்ம வினைகள் கிடையாது, ரொம்ப 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 கம்மி இந்த தாவரங்களை கொன்று சாப்பிடும்போது. அதனால தான் சாப்பிடும்போது அந்த இறைவனை நினச்சிட்டு சாப்பிட்றது. ஏன் அப்படின்னா, என் உயிருக்காக உன் உயிரை கொள்கிற, நீ தவறாக நினச்சிக்காதுன்னு வேண்டதுக்கு உண்டான காரணமே அதுதான். உண்மையான மனிதனுடைய உணவு என்பது முதல்ல இங்கே இருக்கக்கூடிய தாவரங்களும் கிடையாது, இறைச்சியும் கிடையாது. உண்மையான உணவு என்ன தெரியுமா, வள்ளலார் சூப்பராக சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவனுடைய வானாமிருதம்னு ஒன்று இருக்குது, அவனுடைய அண்ணாக்கு பாதையில் மேலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமிர்தத்தை வைத்து கொண்டே மனிதன் எந்த உணவு இல்லாமலும் வாழலாம், அதுதான் கான்செப்ட். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே வந்தது ஊர் சுற்றி பார்க்க வரல,
ஜாலியாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு வரல. நம்ம வந்தது நம்ம யார் என்பது தன்னிலை உணர்ந்து மறுபடியும் பரபரமத்தோடு போய் ஐக்கியமானதும் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றதே அதுதான். ஆனால் ஒரு மனிதன் அதை மறந்து விட்டு நம்ம எதுக்காக வந்தோன்ற விஷயத்தையே மறந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தான் யாருன்ற டவுட் வரும்போது மாபெரும் அரச குடும்பத்தில் பிறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மையை தேடி அலைஞ்சு கடைசியில் பொருள்கள்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையை உணர்ந்து அந்த உண்மையை மற்றவங்களுக்கு போதிக்க கிளம்பிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் நம்ம புத்தர். அப்படி தான் வெளியில் வந்தார். அவர்கிட்ட இல்லாத சொத்து பொத்தா வீடாக வாசல் வசதியாக நேபாளத்தில் இருந்த மன்னர் ஒருத்தர் அப்படி தான் வெளியில் வந்தார். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சொத்து பொத்து வீடு வாசல் வசதி இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு இந்த உண்மையை போய் போதிக்கணும், மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த வகையில் இந்த வானாமிருதம் அப்படின்றத சுரக்கும் போது எந்த ஒரு உணவும் நமக்கு தேவையில்லை, சரிங்களா? ஆனால் அந்த கட்டம் போகிற வரைக்கும் நமக்கு வந்து ஏதோ ஒரு உணவு சப்போர்ட்டுக்கு தேவை. அப்போ தான் இந்த உடல் தங்கும், இந்த உயிர் தங்கும், இந்த உடலும் உயிரும் தங்கும். அப்போ அதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியதான் அந்த தாவரங்கள். ஆனால் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. ஆனால் உங்கள் வீடு தீப்பிடிச்சி எரியும் போது நீங்கள் முதலில் காப்பாற்றுவது எது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கேரட்டையோ கத்திரிக்காயோ பீன்ஸையோ முருங்கைக்காயோ போய் ஐயோ இதுக்கெல்லாம் உயிருக்குனா போய் காப்பாற்றுறீங்க நீங்கள்? எதை போய் காப்பாற்றுறீங்க? முதல்ல என் நாயும் என் பூனையும் காப்பாற்றணும், முதல்ல அதுக்கு உயிர் இருக்குது, வலிக்குதுன்னு போய் காப்பாற்றுறீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு எங்கே வருது இந்த ஞானம்? அப்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டீங்க, அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த டேஸ்ட்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வரமா என்னை லாக் பண்ணி மறுபடியும் அந்த டேஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏங்க, இப்போது நீங்கள் புலால் மறுத்தால் எனக்கு எதாவது நல்லது நடக்க போதா? இல்லை என் பேர் எங்கேயா போய் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் மகாவிஷ்ணு சொன்னதனால் நான் புலாலை விட்டுவிட்டேன், வள்ளலார் சொன்னதனால் புலாலை விட்டுவிட்டேன். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் யாருன்றதை உணரலாம். நீங்கள் அடுத்த பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு போகலாம். அடுத்தடுத்து இந்த பிறவி சுழற்சியில் மாட்டிட்டு இப்போ பிரச்சனையில் போய் முழிக்க தேவையில்லை. இதை விட்டுட்டு நான் வந்து இப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னா எங்களுக்கு லாஸ் இல்லை, லாஸ் உங்களுக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், தயவு கூர்ந்து இந்த இறைச்சின்னா முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்குள்ளே போய் மறுபடியும் சிக்கிக்காதீங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உணர வேண்டியது என்னென்னா, மாபெரும் சித்தர்களும் மகான்களை விட நம்மலாம் பெரியாள் கிடையாதுங்க. இதையெல்லாம் தன்னையெல்லாம் உணர்ந்து அஷ்டமா சித்துக்கள் கைகூடி காற்றோட காற்றா கரைஞ்சி காற்றுல பறந்து பறகாய கூடு விட்டு கூடு பாஞ்சு அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் அவங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளையெல்லாம் விட மிக 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 உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னால் அதில் காரணம் இருக்குன்ட்டு அமைதியாக கேட்டுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். இதை தாண்டி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இறைச்சினா என்ன? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு சிக்கன் மட்டன்லேருந்து டேஸ்ட் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சுத்தமாக கிடையாது. கேளுங்க, அடுத்து கேள்வி எதுலேருந்து எனக்கு டேஸ்ட் வருதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே நம்ம எல்லாம் உலக மயக்கத்துலேயே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குன்றதுலேயே ஊறிடுறீங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னா ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்ற விழிப்புணர்வுகளுக்கு போனீங்கன்னா உண்மை புரிஞ்சிடும். உண்மையாகவே டேஸ்ட் உங்களுக்கு என்ன, சிக்கனாக கொடுக்குது, அதில் தடவக்கூடிய மசாலா தான் கொடுக்குது. உங்களுக்கு தனி சிக்கன் எடுத்து நீங்கள் கடிச்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமா? தனி சிக்கன் எடுத்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் ஏதாவது டேஸ்ட் இருக்கா? உப்பு மிளகா பொடி அதுக்கு உண்டான மசாலா கிசாலெல்லாம் போட்டால் தான் ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் மைண்டே உங்களை ஏமாத்துது. இல்லைனா அது வெறும் ரப்பருங்க. அது மட்டன் அப்படி தான், சிக்கன் அப்படி தான், மீன் அப்படி தான், அதுக்கும் உயிர் இருக்குது. தயவு கூர்ந்து அதை புரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு இனிமேலாவது உண்மையான பாதையில் வர ஆரம்பிங்க. ஏன் அப்படி தான் தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கர்மானால் பாதிக்கப்படுவீங்க, உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும். இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். இந்த உயிர்கள் கொடுக்கக்கூடிய சாபத்துக்கு ஆளாவீங்க. இது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். மெயினாக தன்னிலை உணரணும்னு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறக்கா இன்னொரு பிறவி எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க. ரொம்ப 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 கவனமாக இருங்க. டேஸ்ட்டுக்கு அடிமையாகி சும்மா காரணம் சொல்லணும், யாராவது லாக் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில் சுற்றாதீங்க. உண்மையை உணர ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதாங்க விஷயம்.